பனித்துளிகள் தேதி ஜூலை 31. இன்றைக்குரிய தலைப்பு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஜீவியம். இன்றைக்குரிய வசனம், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16. ஃப்ளாரன்ஸ் அம்மையார் இத்தாலி நாட்டில் உள்ள ஃப்ளாரன்ஸ் என்ற ஊரில் 1820 May 12 பிறந்தார். ஆங்கில இனமரபை சேர்ந்த இவர்கள் குடும்பம் மிகுந்த செல்வமும் செல்வாக்கும் உடையதாயிருந்தது. மிக்க அழகு வாய்ந்த இவர் தந்தையின் செல்ல மகள் ஆவார். இவர் தாய்மொழியாக ஆங்கிலத்தில் மட்டுமல்லாமல் லத்தீன், கிரேக்கம், ஜெர்மனி, இத்தாலி, பிரெஞ்சு ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். குழந்தை பருவத்திலேயே இரக்க குணம் உடையவராக விளங்கினார். பிற உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டவர். ஏழை எளிய மக்கள் நோயால் வாடும் போது அவர் உள்ளம் உடைந்தது. அவர்களுக்கு உதவுவதற்காக செவிலியர் பயிற்சி பெற விரும்பினார். 16 ஜெர்மனியில் கெய்சர் வர்த் என்ற பயிற்சி பள்ளியில் சேர்ந்து பயிற்சி பெற்றார். பின்னர் லண்டனில் பல ஆண்டுகள் செவிலியர் மேற்பார்வையாளராக பணியாற்றினார். 1854 ஐரோப்பாவில் ஏற்பட்ட போரில் எண்ணற்ற மக்கள் காயமடைந்து மடிந்தனர். ஆண்டவரின் அன்பினால் நிறைந்த அம்மையார் தன்னலம் கருதாமல் இம்மக்களுக்கு உதவி செய்தார். அவரின் சேவையை பாராட்டி விக்டோரியா மகாராணி ரத்தின மாலையை பரிசளித்து உயரிய விருதும் வழங்கி கௌரவித்தார். எளிமையாய் வாழ்ந்த இவர் பரிசு தொகையை கொண்டு செவிலியர் பள்ளி ஆரம்பித்தார். செவிலியர் கடமை என்ற நூலும் எழுதி வெளியிட்டார். அந்நூல் இன்றளவும் செவிலியர் பள்ளிகளில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இவர் தம் 90 இவ்வுலகை விட்டு மறைந்தார். நண்பர்களே, ஒருவேளை நாம் மறித்தாலும் நமது ஜீவியம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருத்தல் அவசியம். நமது வெளிச்சம் இந்த உலகத்தின் இருளில் பிரகாசிக்க வேண்டும். அதுவே பிதாவை மகிமைப்படுத்துகிற நமது ஜீவியமாக இருக்கிறது. நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தார். அவர் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். யார் நல்லவர்கள், யார் ஒருவர் நன்மை செய்கிறார்களோ அவர்களே நல்லவர்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. யாக்கோபு 1:27. ஜெபம் இரக்க குணத்தை எங்களில் உருவாக்கும். பிதாவே, நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுகிறேன். ஆமென்.